எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வாடி வாசல் இந்த பாட்டை பற்றி பார்க்கலாம். நேற்று நம்ம இந்த பாட்டை பற்றின அப்டேட் சொல்லியிருந்தோம். நம்ம லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி நடித்து வெளியே வர படம், முதல் படம். அவர் அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துட்டு நடிச்சிருப்பார். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி தெரியும் அவருக்கு. அவருக்கு வந்து அதுக்கு முன்னால் வந்து நடித்த அனுபவம் இல்லைனாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்வம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே அவர் முகத்தில் தெரியும். அந்தளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து அவரோட ரியாக்ஷன்லாம் பண்ணியிருப்பார் விளம்பர படங்களில். அதோடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெஜண்ட் அப்படிங்கிற படத்தில் அவர் நடிக்கிறார். இந்த பாட்டில் டான்ஸ்லாம் மொமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்கிறார். இதுக்கே ராஜீவ் சுந்தரம் மாஸ்டருடைய சன், அவர் தான் வந்து கோரியோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் இருக்கிற ஒர்க்கர் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க தான். ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆட்கள் தான். ஸோ அண்ணாச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா கலக்கியிருக்கிறாருன்னு சொல்லலாம் இந்த பாட்டில். குறிப்பாக வந்துட்டு ஹாரிஸ் ஜெயராஜோடைய அந்த பெப்பி வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பென்னி தயால் பாடியிருக்கிறாரு, ரொம்ப நாள் ஆச்சு ஹாரிஸ் ஜெயராஜோடைய பாட்டை கேட்டு. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த பாட்டை கேளுங்க, நல்லாவே இருக்குது. பாட்டு வந்து நம்ம ஸ்நேகன் எழுதியிருக்கிறாரு. இன்னும் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைரமுத்து, கார்கி, கபிலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாட்டு எழுதியிருக்கிறாங்க. படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.